இருட்ட விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியமுடன் ஸ்போட்காஸ்ட். நான் உங்கள் வினோத். ட்ராஷ் டாக்கோடைய செகண்ட் எபிசோடில் லேண்ட்ஃபில்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட் தேர்டில் நம்ம வெட் வேஸ்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வெட் வேஸ்ட், அதாவது மக்கும் குப்பை, அது மண்ணில் போட்டால் மக்கி போகிற குப்பை எல்லாமே வெட் வேஸ்ட் தான். ஸோ அந்த குப்பைக்கு மக்கி போகிற தன்மை நேச்சராகவே இருக்கும். நம்ம வீட்டிலிருந்து வர வெட் வேஸ்ட், அதாவது மக்கும் குப்பையை பற்றி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் அது என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஃபுட் வேஸ்ட்டாக இருக்கலாம், பழைய குழம்பு இருக்கலாம், அப்புறம் நான்வெஜ் வேஸ்ட், இது எல்லாமே நமக்கு வெட் வேஸ்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே தான் வரும். நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் ஒரு பாயிண்டில் 65% ஆஃப் வேஸ்ட் நம்ம வீட்டில் இருந்தால் வருதுன்றதை பார்த்துருந்தோம். அந்த 65% குப்பையில் அதிகமாக இருக்கிறது இந்த வெட் வேஸ்ட் தான். அதிகமாக இருக்கிற காரணம், நம்ம வீட்டிலிருந்து வர டெய்லியும் குக்கிங் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு தேவையில்லாத போர்ஷனை குப்பைக்கு தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் கீரை குப் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோடைய ஸ்டெம் பகுதி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனியனுக்கு ஸ்கின், எக்குக்கு அதோட ஓடு, மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸோட மேல் பகுதியை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம குக்கிங்கே யூஸ் பண்ணுறோம். மேல் போர்ஷன் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதனால தான் நமக்கு குப்பையே வருது. சரி, நெக்ஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து வர வேஸ்ட் என்னென்னா, நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வர வேஸ்ட் அப்போ தான். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் மோஸ்ட்டாக வேஸ்ட் ஆகும். அண்ட் அதே போல் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் மோஸ்ட்டாக நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. அண்ட் மிளகாய், அப்புறம் நான்வெஜ் போன்ஸ். ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சமையலுக்கு கருவேப்பிலை அண்ட் ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பவுடர் ஃபார்மில் போடுங்க. அப்படி இல்லைன்னா முழுசாக தான் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ சாப்பிடும் போது ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. சப்போஸ் ரெட் சில்லிஸ் இல்லை கருவேப்பில் வந்தால் அதை பிளேட்டில் போடுங்க. அதை சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எப்படியும் சட்னி எல்லாம் பண்ணுவோம். அப்போ புதுசாக சில்லிஸ் யூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சில்லிஸை யூஸ் பண்ணி சட்னி பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆமாம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா வேஸ்ட் மினிமைசேஷன் அண்ட் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்பையை கரைக்கிறது மற்றும் மறுசுழற்சி பண்ணுறது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுலேயே இன்னொரு சின்ன ஒரு டிப் இருக்குது. ஏன்னா பிகாஸ் நான் இதை பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு சின்ன டிப்னு தோணுச்சு, ஆனால் வெஜிடபிள் வேஸ்ட்டை பற்றி சொல்லும் போது. ஸோ நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லோரும் செடி வளர்ப்போம், இல்லை செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். சப்போஸ் நம்ம செடி வளர்க்குறோன்னு வச்சுப்போமே. ஸோ செடி நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கான உரம் கண்டிப்பாக நம்ம தேவை. ஸோ அந்த உரம் இயற்கை உரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த இதுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு வருதுங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் தான் நம்ம தெரிஞ்சுக்குப்போம். ஸோ அதனால் அதிலிருந்து நம்ம பாதுகாத்தணும் அப்படின்னா நம்ம இயற்கை உரத்துக்கு மாறியே ஆகணும். ஸோ இந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே நம்ம இயற்கை உரமாக யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் உங்களுக்கு கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்போஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ட்ராஷ் டாக்குடைய சீரீஸில் ஒரு தனி எபிசோடாகவே நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை மட்டும் அப்படி பேக்கப்பில் வச்சுருங்க. ஓகே, இந்த இயற்கையோட விதியே இப்படி தான், எல்லாமே ஒரு சைக்கிளில் தான் மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சே நம்ம ரீசைக்ளிங் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதவே நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு உரமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸும் நம்மளால் கல்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணாததுனால தான் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது அண்ட் அன்யூட்டிலைஸ்ட் பார்ட்ஸஸ் எல்லாம் நம்ம டஸ்ட்பினில் போடுறோம், கூடவே இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த செக்ரிகேஷன், அதாவது நம்ம குப்பையை பிரித்து கொடுக்குற அந்த விஷயத்தை நம்ம செய்ய தவறிடுறோம். ஸோ இதை தான் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இந்த வெட் வேஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கான ஒரே சொல்யூஷன், அந்த வெட் வேஸ்ட்டை நம்ம இயற்கை உரமாக மாற்றி திரும்பவும் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த இயற்கை உரமாக எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணுறது அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
ட்ராஷ் டோக்குடைய தேர்ட் எபிசோடில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோட்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு எபிசோட் பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்லைக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, இதை மற்றவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பகரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். குப்பையில்லாத சமுதாயம் உருவாக்க ஒன்றிணைவும் வாங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நம்ம பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.